பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனித ஞானத்தினால் அல்ல, மனித வார்த்தைகளினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆகினாலே ஆவியானவர் எங்களோடு உரையாட வேண்டும், எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அடிபணிய உதவி செய்யும். ராஜாவின் அழைப்பை நாங்கள் கேட்க அந்த அழைப்புக்கு இணங்கி முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். எல்லா எண்ணங்களையும் எடுத்து போடும். எல்லா ஆவிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் அதட்டுகிறோம். இங்கிருக்கும் ஜீவியங்களை உள்ளங்களை உம்முடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம். சுவாமி, பிசாசின் பிடியிலிருந்து, மற்ற ஆவிகளின் பிடியிலிருந்து, அசுத்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து, தவறான வாழ்க்கை போக்கிலிருந்து, கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களிலிருந்து, சுயநலமான வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம். உமக்காக, உம்முடைய மகிமைக்காக, உமக்கு பயனுள்ளவையா இருக்கும்படியாக இந்த ஜீவியங்கள் உமக்கு சொந்தமாக வேண்டும். ஆகினாலே நீர் எங்கள் நடுவிலே செயலாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மருத்துவ கல்லூரியின் கதவை தட்டினான், மன ஏமாற்றம் அடைந்தான். பொறியியற் கல்லூரியின் கதவை தட்டினான், உள்ளம் புண்பட்டது. எத்தனையோ அலுவலகங்களிலே வேலைக்காக அலைந்து சென்றான், எங்கேயும் வேலை கிடைக்கவில்லை. ஏன் என் வாழ்க்கை, நானும் ஏன் இன்னும் ஜீவிக்கிறேன் என்று தோல்வியிலே மனம் குந்தி உட்கார்ந்து விட்டான். அந்த வாலிபனுக்கு அந்த தோல்வியிலே ஆண்டவர் பேசுகிறார், உன்னுடைய வாழ்க்கை இதோ பரீட்சைகளை சார்ந்து இருக்கவில்லை, அல்லது அட்மிஷன் இன்டர்வியூக்களை சார்ந்து இருக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கை மருத்துவ கல்லூரியிலே நீ நுழைவதை சார்ந்தும், பொறியியற் கல்லூரியிலே நீ நுழைவதை சார்ந்தும் இல்லை. ஒருவேளை இன்றைக்கு உலகம் சொல்லலாம், ஆனால் என்ஜினியர் ஆக வேண்டும், இல்லையானால் டாக்டர் ஆக வேண்டும், ரெண்டும் இல்லையானால் என்ன வாழ்வு என்று உலகம் சொல்லலாம். ஆனால் உன் வாழ்வு அவ்விதமான போங்கில் இல்லை. உன் வாழ்வு ஆண்டவர் கையில் இருக்கிறது. அந்த தோல்வியிலே ஆண்டவர் உன்னோடு பேசக்கூடும். மனம் குன்றி தட்டின கதவெல்லாம் அடைபட்டு விட்டதே என்று நினைக்கும் வேளையில, the doors you have knocked have closed and your ambitions have come crashing down and all your hopes have been dashed to pieces. Sitting there among those pieces in your disappointment, you will hear the call of God. தோல்வியின் நடுவிலே உன்னுடைய கனவுகள் எல்லாம் சின்ன பின்னமாக இருக்கும் அந்த நிலையிலே, உன்னுடைய நஷ்டத்திலே, உன் ஏமாற்றத்திலே கடவுளின் அழைப்பை, ராஜாவின் அழைப்பை நீ கேட்கக்கூடும். அதைத்தான் மோசேயின் வாழ்விலே பார்க்கிறோம். மோசே ஒரு நல்ல கனவோடு கூட தன் வாழ்க்கையை ஆரம்பித்தான். ராஜ வாழ்விலே பார்வோனின் அரண்மனையிலே வாழ்ந்தவன், இறுதியிலே பார்வோனின் அரண்மனையை விட்டு தன் உயிர் தப்ப ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. 40 ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையிலே, 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே, வனாந்திரத்திலே அவனுடைய வாழ்வு ஒருவேளை ஒரு தோல்வியுற்ற வாழ்வாக, ஏமாற்றமுள்ள வாழ்வாக நாம் கண்டிருக்கலாம். The 40 years that Moses spent in Pharaoh's palace were followed by 40 years in the wilderness, which can be years of disappointment, which could be years of frustration. Yen தன்னுடைய கனவு ஒன்றும் பலிக்கவில்லை, தன் செய்ய நினைத்ததை அவனால் செய்ய முடியவில்லை. ஆடுகளை மேய்த்துக் கொண்டு தன் மனைவியின் கணவன் என்கிற முறையிலே அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த நிலையிலே, அந்த தோல்வியின் நடுவிலே ஆண்டவரின் அழைப்பு அவனுக்கு வருகிறது. In the midst of his frustration and failure, as Moses spent his life on the backside of the desert, the Lord spoke to him. The king called him. And he spoke to him from the midst of a bush. யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். எடுத்துக்கொள்வோம், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. God spoke to him from the midst of a bush. How did Moses recognize it was God? Because this bush was burning with a fire
which was not ordinary fire. If it was ordinary fire, the bush would have been consumed. But because the bush was not consumed, Moses knew definitely that this was supernatural fire and this was the very presence of God. கடவுளின் பிரசன்னம் அங்கே இருக்கிறது. இது சாதாரண ஒரு அக்கினி அல்ல. கடவுளின் பிரசன்னத்தை காட்டும் அக்கினி என்று மோசே உணர்ந்து கொண்டான். ஏன் அந்த அக்கினி அந்த முட்செடியை பட்சித்து போடவில்லை, பற்றி எரிந்தது ஆனால் பட்சிக்கவில்லை. ஆகினாலே இது ஆண்டவரின் அக்கினி, கடவுளின் அக்கினி என்று மோசே உணர்ந்து கொண்டான். அந்த அக்கினியின் நடுவிலிருந்து தெய்வம் அவனை அழைக்கிறார். இந்த அழைப்பை பற்றி சற்று கவனிப்போம். ராஜாவின் அழைப்பை பற்றி கவனிக்கும் பொழுது இந்த அழைப்பிலே மூன்று காரியங்கள் தெளிவாகின்றன. முதலாவது, இந்த அழைப்பிலே ஒரு தெரிந்தெடுப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்திலே இந்த அழைப்பிலே மோசேயின் அனுபவத்திலே ஒரு தயக்கத்தையும் காண்கிறோம். இறுதியிலே இந்த அழைப்பிலே ஒரு தற்பிரதிஷ்டையும் உண்டு. In this call which the king gave to Moses, there was a choice, there was also a crisis, and then there was also a consecration. So that is how we are going to look at the call of Moses. In the aayipile oru therindeduppu undu. Enna therindeduppu? Hebreer kezhuna nirvam 11th adhigaratha eduthu paarpom. Hebreer 11th adhigaram 24th 25th vasanangal. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். என் அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்விலும் எங்கே இது ஆரம்பிக்கிறது? ஒரு தெரிந்தெடுப்பிலே ஆரம்பிக்கிறது. இட் ஆல் பிகின்ஸ் வித் அ சாய்ஸ். ஒரு தெரிந்தெடுப்பிலே அது ஆரம்பிக்கிறது. என்ன தெரிந்தெடுப்பு? பார்வோனின் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன், பார்வோனின் குமாரத்தி அவனுக்கு வளர்ப்பு தாயா இருந்தாள், பார்வோனின் அரண்மனையின் எல்லா சிற்றின்பங்களும் சந்தோஷங்களும் பாக்கியங்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் அவனுக்காக காத்திருந்தன. எல்லாவற்றையும் உதறி தள்ளி எல்லாவற்றுக்கும் முதுகு காட்டி இந்த பாவ சந்தோஷம், இந்த பாவ சிற்றின்பம் அநித்தியமானது, இது என்றைக்கும் எனக்கு திருப்தியை கொடுக்காது என்று அறிந்து அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு கடவுளுக்கும் அவருடைய மக்களுக்கும் கை கொடுத்தான் மோசே. அது ஒரு பெரிய தெரிந்தெடுப்பு. He turned his back on the pleasures, the temporary, short-lived pleasures of Pharaoh's palace, and turned towards God and his people. This is the choice that determines the course of your life. If you have not made that choice, God's call cannot come to you. You will not have that dream. You will not have that vision. It begins with a choice. இது ஒரு தெரிந்தெடுப்பிலே ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நீ சொல்லலாம், என்னையா பிரசங்கியாரே, கனவு என்று சொல்லுகிறீர், தரிசனம் என்று சொல்லுகிறீர், உன்னையும் காணாமே என் வாழ்க்கையில என்று. ஏன் காணவில்லை தெரியுமா? உன் வாழ்க்கையில தெரிந்தெடுப்பில்லை. இன்னும் நீ விளையாடி கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை ஒரு நூல் பந்தாக்கி அந்த நூலையெல்லாம் எடுத்து போட்டு விளையாடி கொண்டிருக்கிறாய். அந்த நூல் உன் கையிலே சிக்கலாகிவிட்டது. சிக்கலான நூலை உன் கையிலே பிடித்து கொண்டு என்ன செய்வதென்று தேம்பி தேம்பி சிறுபிள்ளையை போல அழுது கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையை சின்னாபின்னமாக்க உனக்கு தெரியுமே ஒழிய அதை உருவாக்க உனக்கு தெரியவில்லை. இந்த நிலையிலே எங்கே இருந்து உனக்கு கனவு கிடைக்கும்? எங்கே இருந்து உனக்கு தரிசனம் இருக்கும்? நீ செய்ய வேண்டியது இன்றைக்கு ஒரு தெரிந்தெடுப்பு. You have taken your life in your hands and played with it like a ball of thread. You have removed the thread and the whole thing is a tangled mass in your hands and you are not able to put it back. So you are just pouting like a child. How can you receive a vision and a dream? What you need, young man, is a choice. வாலிபனே, நீ தெரிந்தெடுக்க வேண்டும். பாவத்தோடும் சிற்றின்பத்தோடும் மாம்ச இச்சையோடும் விளையாடி கொண்டு எனக்கு அழைப்பில்லை என்று சொன்னால் எங்கே இருந்து அழைப்பு வரும்? குப்பைமேட்டின் வாழ்க்கையில் இருக்கும் நீ மேலான வாழ்க்கையை என்றைக்கு தெரிந்து கொள்கிறாயோ அன்றைக்கு தான் உனக்கு அழைப்பு வரும். தெரிந்தெடுப்பு அவசியம். மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை வெறுத்து தள்ளினான். பாவ சந்தோஷத்திற்கு முதுகு காட்டினான். He turned his back on the temporal pleasures of sin. And then he chose the kingdom of God and the work of the kingdom. The choice involves two things. A renunciation and then
an acceptance. ஒரு பக்கத்தில் ஒதுக்கி தள்ள வேண்டியது ஒன்று உண்டு, இன்னொரு பக்கத்தில் அங்கீகரிக்க வேண்டியது, ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று உண்டு. பாவ சந்தோஷத்தை ஒதுக்கி தள்ளுனான், தெய்வராஜ்யத்தையும் தெய்வராஜ்யத்தின் பணியையும் தனக்கென்று ஏற்றுக்கொண்டான். இந்த இரவு கூட்டத்தில் அதை செய்யும்படி நீ அழைக்கப்படுகிறாய். என் அருமையான தம்பி, தங்கச்சி, வாலிப சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை விசுவாசி என்று சொல்லுகிறாய், ஆனால் இன்னும் அது சரியான தரத்தில் இல்லை. இன்றைக்கு விசுவாசி, நாளைக்கு விசுவாசி அல்ல, நாளன்னைக்கு விசுவாசி என்கிற நிலையிலே நீ மேடும் பள்ளமான வாழ்க்கையிலே சென்று கொண்டிருக்கிறாய். இன்னும் நீ உன் வாழ்க்கையிலே சரியான தெரிந்தெடுப்பை செய்யவில்லை. பாவ சூழ்நிலையிலே விளையாடி கொண்டிருக்கிறாய். தகாத நண்பர்கள், தகாத பழக்க வழக்கங்கள், அந்தரங்க பாவங்கள், ரகசியமான சிற்றின்மங்கள், வாசிக்கும் நூல்கள், பார்க்கும் படங்கள், கேட்கும் பாட்டுகள், இவையெல்லாம் உன்னை ஆண்டவரின் அழைப்பை நீ கேட்காதபடி தடுத்து நிற்கின்றன. மாம்ச இச்சைக்கு முதுகு காட்டி, அநித்தியமான பாவ சிற்றின்மத்திற்கு முதுகு காட்டி, இயேசு கிறிஸ்துவுக்கு கை கொடுக்கும் பொழுது ராஜ்யத்தின் பணிக்கென்று நீ அழைக்கப்படுவாய். அதுவரைக்கும் உனக்கு அழைப்பு கிடைக்காது. When you turn from the temporal pleasures of sin and give your hand in the hands of the king, then you will hear the king calling you. Do you know why you have come to this place of failure? Yen in the tholvigal, yen in the emaathangal, ethanayo naatkalai un vaalkaye neeye jeevikka vendum, neeye nadatha vendum endru un suya sithathile nee vaalndai. Un therindeduppugal ellam உன்னை பிரியப்படுத்தும் தெரிந்தெடுப்புகளாக இருந்தன தம்பி. ஆகினாலேதான் இந்த நிலை. உன்னை உற்சாகப்படுத்த வேண்டும், உன்னை சிற்றின்பத்துக்குள்ளே வழி நடத்த வேண்டும், உன்னுடைய வழிகளிலே, உன்னுடைய விருப்பங்களிலே நடக்க வேண்டும் என்கிற நிலையிலே நீ தெரிந்து கொண்டாய். ஆகினாலேதான் இந்த தோல்விகள் இல்லையா? ஒருவேளை ஆண்டவருடைய சந்நிதியிலே உண்மையான மனநிலையிலே நாம் நம் உள்ளத்தை அவர் சோதிக்கும்படி இடம் கொடுப்போமானால் இன்றைக்கு நீ இருக்கும் நிலைக்கு காரணம் என்ன? ஒருவேளை நீ சொல்லுகிற, ஐயா எங்க அப்பா தான் காரணம், நான் என்னென்னலாமோ படிக்க வேண்டும் என்று எண்ணினேன், எதையும் அவர் செய்யாமல் விட்டு என்னை தடுத்து விட்டார். அவர் சொன்னபடிதான் நான் செய்ய வேண்டும் என்று அவர் என்னை ஆட்டி வைத்தார். ஆகினாலே இந்த நிலையிலே நான் இருக்கிறேன். இல்லை இல்லை, எங்க அப்பா இல்லை, எங்க அம்மா தான் காரணம். எங்க அப்பா சொன்னதுக்கெல்லாம் எங்க அம்மா மாறுத்தரம் சொல்லி, அப்பா சொன்னதையெல்லாம் தடுத்து போட்டு என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் எங்க அம்மா. தம்பி, தங்கச்சி, அம்மாவையும் அப்பாவையும் குற்றம் சொல்லி பயனில்லை. உன்னுடைய தெரிந்தெடுப்புகள் சரியா இல்லை. நீ இன்னும் உன் வாழ்க்கையை குறித்து ஒரு சரியான முடிவுக்கு வரவில்லை. அதுதான் காரணம் நீ இன்றைக்கு இருக்கும் நிலைக்கு. வேறு யாரையும் குற்றம் சொல்லாதே. ஒரு கருமான் ஒரு சமயத்துல ஒரு இரும்பு துண்டை எடுத்தானான். அந்த இரும்பு துண்டை பார்த்த மாத்திரத்துல அந்த இரும்பு துண்டை ஒரு குதிரை லாடமாக அமைக்கலாம் என்று அவன் மனதில் ஒரு எண்ணம். உடனே அதை நெருப்பிலே போட்டு பழுக்க காய்ச்சி, அது பழுக்க காய்ச்சின உடனே அதை எடுத்து சமட்டி கொண்டு அடித்தானாம். குதிரை லாடமாக அதை அமைக்க வேண்டும் என்று அதை அடித்துக் கொண்டிருந்தானாம். ஆனால் திடீரென்று அதை அடித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் மனது மாறிவிட்டது. சீச்சே, குதிரை லாடமா இது இருக்கக்கூடாது, இதை வெறும் ஒரு இரும்பு துண்டாக நான் ஆக்குவேன் என்று சொல்லி மறுபடியும் அதை எடுத்து நெருப்பிலே போட்டானாம். நெருப்பிலே போட்ட பிறகு அதை எடுத்து மறுபடியும் அடிக்க தொடங்கினானாம். மறுபடியும் அவன் மனதில் ஒரு மாறுதல், இது இரும்பு துண்டா இருக்கக்கூடாது, இது வேறு ஒரு ரூபத்தில் ஒரு வட்டமா இருக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அதை அடிக்க ஆரம்பித்தானாம். இப்படி அந்த இரும்பு துண்டை பழுக்க காய்ச்சுவதும் சமட்டி கொண்டு அடிப்பதும், அதுல இருந்து என்ன செய்வது, அந்த இரும்பினால என்ன செய்வது என்று அவனாலேயே தீர்மானிக்க முடியவில்லை. He could not decide what he wanted out of that one piece of iron, this blacksmith. So he made it red hot, he beat upon it, he made it red hot, and he was undecided. இறுதியில் என்ன செய்தானாம், பக்கத்தில் இருந்த ஒரு வாளியிலே தண்ணீர் இருந்த, தண்ணீருக்குள்ளே அதை தூக்கி எறிந்தானாம். பழுக்க காய்ச்சின இரும்பு தண்ணீரிலே போய் விழுந்ததுனாலே அது அப்படியே உஷ் என்று சத்தம் போட்டது. உடனே அவன் அதை பார்த்து சொன்னானாம், அந்த சத்தமாவது கிடைத்ததே என்று சொன்னானாம். அட்லீஸ்ட் ஐ மேட் அ சிசில் அவுட் ஆஃப் இட். என் அருமையான வாலிப தம்பி, உன் வாழ்க்கையை நீ அவிதமாய்த்தான் வீணாக்கி கொண்டிருக்கிறாய் இல்லையா? இந்த பாதையிலே ஓடுகிறாய், அங்கே கதவு அடைபடுகிறது. அடுத்த பாதையை நாடி செல்லுகிறாய், அங்கே கதவு அடைபடுகிறது. மூன்றாவது பாதையிலே செல்லுகிறாய், அங்கே கதவு அடைபடுகிறது. எத்தனை நாட்களை வீணாக்கி விட்டாய்? என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே, முழுவதும் நூற்றுக்கு நூறு என் வாழ்க்கையிலே பாவத்தோடு விளையாடாதபடி, என் சொந்த காரியங்களையே செய்வதை நான் நாடாதபடி,
உமக்காக வாழுவேன் என்று நீ தெரிந்து கொண்டிருக்கிறாயா? இந்த தெரிந்தெடுப்பில் ஒரு காரியம், என் சுய சித்தத்தை நான் வெறுத்து என் சுய விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி என் சுய இன்பங்களை சுய சந்தோஷத்தை ஒதுக்கி கடவுளின் ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். I must turn my back on my self-will, on my self-interest, on my self-pleasure, my self-indulgence, and give first place to the kingdom of God that is involved in this choice. Have you done that? அதை செய்திருக்கிறாயா? உன்னுடைய சுய சித்தத்தை முழுவதுமாக நான் தீர்மானம் செய்தது போதும், என்னாலே தீர்மானம் செய்ய முடியாது, நான் தீர்மானம் செய்துதான் இந்த நிலைக்கு வந்துவிட்டேன், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, லூக்கா 12 அதிகாரத்திலே ஒரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? 16 வசனம் முதல் அவனை பற்றி நாம் பார்க்கும் பொழுது திருமறை கூறும் காரியங்கள் என்ன? வாட் ஆர் த திங்ஸ் வி ரீட் அபவுட் திஸ் மேன் மென்ஷன் இன் திஸ் பேரபிள் இன் லூக் 12 ஃப்ரம் வேர்ஸ் 16? ஹி வாஸ் அ ரிச் மேன், அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அதிலே தவறில்லை. அவனுடைய நிலம் நன்றாக விளைந்திருந்தது, அதுவும் தவறில்லை. ஏன்? மற்றவர்கள் சோம்பேறிகளாக இருக்கும் பொழுது இவன் தன் கடின உழைப்பின் பலனாக தன் நிலத்தை நன்றாய் விளைய செய்தான், அதிலே தவறில்லை. ஒருவேளை என் அருமையான சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையிலே அக்கறை உள்ளவனாய் உன் வாழ்க்கையிலே கடும் உழைப்பின் பலனாய் முன்னேற்றம் இருந்திருக்கிறது, நல்ல வசதிகள் வந்திருக்கின்றன, அதிலே தவறில்லை. சரி, நிலம் நன்றாய் விளைந்திருக்கிறது, தானியத்தை சேர்த்து வைக்க என் களஞ்சியங்கள் போதாது என்று அவனுக்கு நல்ல தீர்க்க சிந்தனை இருந்தது. He had foresight and he thought about the future. That too was not wrong. அதுவும் தவறில்லை. என் களஞ்சியங்களை இடித்து பெரியதாய் கட்டுவேன், களஞ்சியங்களிலே தானியத்தை சேர்ப்பேன் என்று திட்டம் போட்டான், அதுவும் தவறில்லை. He planned to build better, bigger barns to store his grain. That too was not wrong. Then what was wrong? You find in verse 19, 19th vasanathile Luka 12th adhigarathile avante thavare kaangrom. Avan enna sonnan? Aneega varshangalukkaga unakkellam serthu vekkapettirukkirathu. En aathmaave nee pusithu kudithu ilaiparvaayaga endru koorugiraan. Eat, drink and be merry. For many years everything has been stored up. Adhula enna thavaru? தன் வாழ்க்கையின் நடு மையத்தில் அவனுடைய பிரியம், அவனுடைய இன்பம், அவனுடைய புசிப்பும் குடிப்பும் இளைப்பாறுதலும் நடு மையத்தில் இருந்தது. ஆகையினாலே தான் தேவன் அவனை பார்த்து மதிகேடனே என்று அழைத்தார். God called him a fool because he had decided wrongly. தெய்வ சாயலிலே உருவாக்கப்பட்ட நீ அவரை நடுமையத்தில் வைத்து வாழும்படியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை நடுமையத்தில் வைத்து வாழ்வாயானால் உன் வாழ்வு நிச்சயமாக தோல்வியாய்த்தான் இருக்கும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ என்றைக்குமே வெற்றி பெற முடியாது. உன் வாழ்க்கையின் நடுமையத்தில் நீ இருப்பாயானால் உன் படிப்பு, உன் பட்டம், உன் வெற்றி, உன் வேலையில் முன்னேற்றம், உன் வாழ்க்கையிலே முன்னேற்றம், உன்னுடைய ரகசியம், இப்படி நீயே நடுமையத்தில் இருப்பாயானால், இஃப் யூ ஆர் அட் த சென்டர், You can never succeed. நீ வெற்றி பெறவே முடியாது. காரணம், அவிதமாய் தேவன் உன்னை உருவாக்கவில்லை. சில சமயத்தில் நம்முடைய மார்க்க பக்தியும் கூட நம்மை நடுமையத்தில் வைக்கும் மார்க்க பக்தியை அமைந்து விடுகிறது இல்லையா? அதற்கேற்றவாறு இன்றைக்கு பல போதனைகளும் நம்மை அந்த வழியிலே நடத்தி விடுகின்றன. There are many teachings today, false teachings, like the prosperity doctrine, which put man at the center, self at the center. என்ன போதனை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீண்ட நாள் வாழ்வாய், உன் வியாதிகளெல்லாம் நீங்கும், உனக்கு நல்ல செழிப்பு உண்டாகும், உன் வேலையிலே முன்னேற்றம் வரும், நீ மேல்நாட்டுக்கு செல்லுவாய், மிடில் ஈஸ்டுக்கு போவாய், வீசா கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, என் இயேசு உன்னை வாழ வைப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் கவலைகளை நீக்குவார், உன் வியாதியை போக்குவார், உனக்கு வேலை கொடுப்பார், உனக்கு விருத்தியை தருவார். அதை நான் நம்புகிறேன். ஆனால் நீ அவருக்காக இருக்கிறாயே ஒழிய அவர் உனக்காக இல்லை. அவர் உனக்காக இருக்கிறார் என்று சொல்லி உன்னை நடுமையத்தில் வைத்து இயங்கும் இயக்கமாக உன் பக்தி இருக்குமானால் அது திருமறைக்கு பொருந்தாத பக்தி.
The Bible does not support the prosperity doctrine. It's a false doctrine because it's lopsided. It is half truth. It is not the whole truth. It is true that God will bless you. It is true that He will prosper you. It is true that He will heal you. But that is not the whole story. He is Lord, and you exist for Him. You have to fulfill His purposes. He doesn't exist to keep you going. He doesn't exist to have your children married. He doesn't exist to heal your diseases. He exists for His purposes, and you exist for Him. He will heal your diseases within His greater purposes. He will provide jobs for you if you surrender to His greater purposes. Otherwise, it is not truth. ஆயினாலே உன்னுடைய தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்ட தெரிந்தெடுப்பாக இருக்க வேண்டும்? இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டால் நான் வாழுவேன், நான் வசதி பெறுவேன், எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிந்தெடுப்பு அல்ல. இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ராஜா, அவர் என்னை அழைக்கிறார். அவருடைய சித்தம் செய்வதற்காக நான் கொடுப்பேன். அவருடைய சித்தத்திலே நான் பாடுபட்டாலும் சரி, அவருடைய சித்தத்திலே நான் மரித்தாலும் சரி, அவருடைய சித்தத்திலே நான் சிலுவை சுமந்தாலும் சரி, அவருடைய சித்தத்திலே நான் எதையும் விட்டு கொடுத்தாலும் சரி, அவருக்காக செய்வேன். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே, நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே மிஷனரி தரிசனமும் பாரமும் குண்டி போவதற்கு ஒரு காரணம் பிராஸ்பெரிட்டி டாக்டரினை போல, செழுமை போதனையை போன்ற தவறான போதனைகள் நம்மை குறுக்கு பாதையிலே திருப்பி விட்டிருக்கின்றன. சரியான பாதையிலே, ராஜ்யத்தின் பாதையிலே நீ நடப்பாயானால் உன் வாழ்வல்ல, அவருடைய வாழ்வு முக்கியம். அவருடைய வாழ்வுக்காக நீ பாடுபடும் பொழுது நீயும் வாழ்வாய். உன் வாழ்வை நடுமையத்தில் நீ வைப்பாயானால் உன் வாழ்க்கையிலே பலவிதமான ஏமாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். If you put Him at the center and His purposes at the center, you will live. But if you put yourself at the center and your prosperity at the center, you will not live. You will have frustrations. Have you made your choice? தெரிந்தெடுத்திருக்கிறாயா? ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறாயே, ஐயா ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்ன உன் வாழ்க்கையிலே யார் நடுமையத்தில் இருப்பது? யாருடைய திட்டங்களுக்காக வாழுகிறாய்? ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் உன் மாம்சத்தை போஷித்துக் கொண்டு உன் சித்தத்திற்காக நீ வாழ்வாயானால் தெய்வராஜ்யம் எப்படி தலைப்பது? How can the kingdom of God prosper when you put yourself at the center and your prosperity at the center? You are all wrong, my friend. மோசே பார்வோனின் அரண்மனையிலே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை துறந்து முழுவதுமாய் கடவுளுக்காகவும் அவருடைய மக்களுக்காகவும் தெய்வ ராஜ்யத்திற்காகவும் தன்னை ஒப்புக் கொடுத்தான். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவையானது சிலுவை சுமக்கும் சீஷத்துவமே ஒழிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாடி செல்லும் மேல்வாரியான மார்க்கம் அல்ல. அற்புதங்கள் உண்டு, அடையாளங்கள் உண்டு, இயேசு சுகம் கொடுப்பார், இதெல்லாம் உண்மை, நூற்றுக்கு நூறு உண்மை. ஆனால் அதை மட்டும் நடுமையத்தில் வைத்து உன் வாழ்க்கையை நடத்துவாயானால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. தெய்வராஜ்யத்திற்காக எதையும் நான் விட்டுக் கொடுக்க ஆயத்தம். நான் மிடில் ஈஸ்ட் போவது முக்கியமல்ல, அவருடைய சித்தம் நிறைவேறுவது முக்கியம். அந்த சித்தத்திலே நான் மிடில் ஈஸ்ட் போவதற்கு அவர் அனுமதித்தால் நான் போவேன். இல்லை, அவர் நம் மிடில் ஈஸ்ட் போவதற்காக எல்லாரும் ஜபிக்க வேண்டும். ஏன்? இதுதான் முக்கியம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே முக்கியமான காரியம் நான் மிடில் ஈஸ்ட் போக வேண்டும். இதற்காகவா உன்னை உருவாக்கினார்? இதற்காகவா உன்னை அழைத்தார்? இதற்காகவா ஜெபிக்கிற பக்தர்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார்? உன் நீ மிடில் ஈஸ்ட் போவதற்காக, ஜெபிப்பதற்காக? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, எல்லாவற்றையும் தவறாக நீ புரிந்து கொண்டாய். You have got it all wrong and mixed up. This is not what the scriptures teach. A choice that determines who should be first in your life. ஒரு அருமையான தெய்வ பக்தர் சொன்னார், பெரிய கிறிஸ்தவ தியாகம் இல்லாதபடி பெரிய கிறிஸ்தவ ஊழியம் நடைபெறாது. Without great renunciations, there cannot be great Christian careers. But unfortunately, we live in an age today when we don't even talk about renunciations. We don't even talk about the cross. We don't even talk about suffering. Why? Because prosperity seems to be all important. சிலுவை சுமப்பதையும் ஒடுக்கமான பாதையில் நடப்பதையும் கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுப்பதையும் நாம் கவனிக்க கூட நேரமில்லை. காரணம், நம்முடைய செழுமையை குறித்தே நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். மோசே தெரிந்து கொண்டான், தெரிந்தெடுப்பு முதலாவது. இரண்டாவது, இப்படி தெரிந்து கொண்டு கடவுளுக்காக ஊழியம் செய்வேன் என்று திரும்பினவன்
தவறான ஒரு வழியிலே சென்று விட்டான். என்ன தவறு? நாம் தான் ஊழியத்தை செய்ய போகிறோம் என்று யோசித்துக் கொண்டான். ஆகினாலே ஒரு நாள் தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக செல்லுகிறான். தன் மக்களுக்கு தான் தான் விடுதலையின் நாயகன், விடுதலை போராட்டத்திலே தான் தான் புரட்சி தலைவன் என்று எண்ணிக்கொண்டான். அந்த எண்ணத்திலே போய் பார்த்தால் ரெண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எகிப்தியனை கொண்டு போட்டு அவனை புதைத்து விட்டான். ரெண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் ரெண்டு இஸ்ரவேல சண்டை போடும் பொழுது அதே மாதிரி குறுக்கிடுகிறான் மோசே. அவர்களை ஒருவன் இவனை பார்த்து நீ செய்ததெல்லாம் தெரியும், அதே மாதிரி இங்கேயும் செய்ய முடியாதப்பா என்று சொல்லிவிட்டான். மோசே தன்னுடைய காரியம் வெளிப்பட்டு விட்டதே என்று பார்வோனுக்கு பயந்து அஞ்சி ஓடிவிட்டான் வனாந்திரத்திற்கு 40 வருஷம். என் அருமையான சகோதரனே சகோதரியே, மாம்ச வைராக்கியத்தில் ஒப்பு கொடுத்தல் இல்லாதபடி, சரியான அர்ப்பணம் இல்லாதபடி செய்யும் ஊழியங்கள் இவ்விதமாய்த்தான் முடியும். If you decide to serve God in your fleshly zeal, posing yourself as the emancipator of humanity, then you will end just as Moses did. 40 years in the wilderness, a life of failure and frustration. Yemaatathin vaalvu, tholviin vaalvu. Andha samayathile mutchadiyin naduvil irundhu kadavul pesugirar, alaippu varugirathu. Aaga avante alaippile rendavathu kaariyam enna? Thayakkathai kaangirom. கடவுள் அழைக்கிறார், மோசே தயங்குகிறான். We see the crisis now. God calls, but Moses was hesitant. He was not willing to move forward. அவனுடைய தயக்கம் என்ன? முதலாவது தயக்கம் யாத்ராகமம் 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். ஆண்டவரே, நீர் என்னை அனுப்புகிறீர், நான் அங்கே போய் கர்த்தர் என்னை அனுப்பினார், நீங்கள் எல்லாம் புறப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீ யாரையா என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? தன்னை பற்றிய தயக்கம். நான் ஒன்றுமே இல்லை, நான் சொல்லி மக்கள் கேட்பார்களா, நானும் ஊழியம் செய்ய முடியுமா, என்னாலும் இதை சாதிக்க முடியுமா, நான் ஒன்றுமே தகுதியற்றவன். I am nothing. I am not the one to do this work. So it's a crisis of acceptance. தன்னைத்தானே அவன் இன்னும் சரியானபடி புரிந்து கொள்ளாதபடி ஏற்றுக்கொள்ளாதபடி இருந்தபடினாலே தன்னை பற்றிய தயக்கம். ஆண்டவர் அழைக்கும் பொழுது சிலர் என்ன சொல்கிறார்கள்? நான் அல்ல, மற்றவர்கள் செல்லட்டும், என்னை ஆண்டவர் அழைக்க முடியாது. ஏன்? நான் பாவி, நான் திறமையற்றவன், நான் தகுதியற்றவன், என்னை அவர் அழைக்க முடியாது. நான் அல்ல, என்னை குறித்தே எனக்கு தவறான எண்ணம் இருக்கிறது என்று கூறுகிறோம். அருமையானவர்களே, நான் ஒன்றுமில்லை என்று கூறுவது சரி, ஆனால் நான் ஒன்றுமில்லை ஆகையினாலே ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்று சொல்லுவது தவறு. ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறாய், அவருடைய சக்தியை, அவருடைய தகுதியை, அவருடைய பலத்தை பெற்றுக்கொள். It's all right if you say I am nothing, but if you say I am nothing, therefore I will do nothing, then you are wrong. Naan ondrumilla endru solli avarude sakthi avarude balathai pettukolla vendum. Aandavude alaippukku thayangi kondirukkira yaaravathu inge unda? Naan ondrumilla endru solugiravargal. Adutthapadi Mose enna solugiran paarungal. 3avad adhigarathileye paarkrom, 4avad adhigarathile 10avad vasanam. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று இருக்கிறது. தன்னுடைய நிலையை பொறுத்ததாக இருக்கிறது, தன்னுடைய தகுதியை பொறுத்ததாக இருக்கிறது. என்னை அவர்கள் நம்ப மாட்டார்கள். என்ன அதிகாரத்தோடு நான் போவேன்? எதை வைத்துக் கொண்டு நான் அவர்களிடத்தில் பேசுவேன்? எனக்கு ஒரு எம்ஏ இருந்தால், ஒரு பிஏ இருந்தால், ஒரு பிடிஎம் இருந்தால் ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள். ஒன்றுமே இல்லையே, எஸ்எஸ்எல்சி எப்படியோ எட்டி பிடித்து விட்டேன், நான் எங்க ஊழியம் செய்வது? என் அருமையான தம்பி, ஆண்டவர் சொல்லும் பதில் என்ன தெரியுமா மோசேக்கு? நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை அனுப்புகிறேன், நானே கர்த்தர். என்னுடைய தகுதி அல்ல, இட் இஸ் நாட் மை ட்ரைனிங், இட் இஸ் நாட் மை எபிலிட்டி, இட் இஸ் நாட் தி அத்தாரிட்டி தட் ஐ ஹாவ்
because of my position or because of my education. கர்த்தர் என்னை அனுப்புகிறார் என்கிற நிச்சயத்திலே நீ போ என்று மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே தன்னை பற்றி சாக்காக சொன்னான், தன் நிலையை பற்றி தாக்காக சொன்னான், மூன்றாவது தன்னுடைய திறமையை பற்றி சாக்காக சொல்லுகிறான். He used his inadequacy as an excuse. யாத்ராகமம் 4:10 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியவனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். ஆண்டவரே என்னால் பேச முடியாது, திக்குவாயுள்ளவன் மந்த நாவுள்ளவன். நன்றாய் கவனியுங்கள், அப்போஸ்தலர் 7:22 வாக்கிலும் செய்கையிலும் மோசே வல்லவனாயிருந்தான் என்று கூறியிருக்கிறது. இங்கே மோசே நான் திக்குவாயுள்ளவன் மந்தனாவுள்ளவன் என்று கூறுகிறான். எது உண்மை எது போய், ஒன்றுக்கொன்று முரண்பாடா இருக்கிறதா? ரெண்டு வசனங்கள் இல்லை. ஒரு காலத்திலே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்த மோசே தனக்கு ஏற்பட்ட பெருத்த தோல்வியினாலே ஏமாற்றத்தினாலே தான் ஒன்றுமே இல்லை என்கிற முடிவுக்கு வந்துவிட்டான். தன்னுடைய வாக்கிலும் தன்னுடைய செய்கையிலும் நம்பிக்கையற்றவனாகிவிட்டான். ஒருவேளை என் அருமையான சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையின் சூழ்நிலைகளினாலே, வாழ்க்கையின் ஏமாற்றங்களினாலே, வாழ்க்கையிலே உனக்கு கிடைத்த அடியினாலே எல்லா நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இழந்து என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நிலைக்கு நீ வந்திருக்கிறாயா? Have you come to the place where you feel so completely helpless, utterly losing your confidence because you have received so many disappointments and so many blows in life? And that was where Moses was. அவ்விதமான நிலையிலே நீ இருப்பாயானால், ஐயா என்னாலே ஒன்றுமே செய்ய முடியாது, நம்பிக்கை இல்லை, என்னை பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் செய்ததெல்லாம் தோற்று போய்விட்டது, செய்ததெல்லாம் தவறிவிட்டது, இனிமேல் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்கிற நிலையிலே இருக்கிறாயா? அதை ஒரு காரணமாக சொல்லி தயங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய திறமையை பற்றிய தயக்கம் உனக்கு இருக்கிறதா? தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? பேச வேண்டியதை நான் உனக்கு பேசுவேன். 4:12 பாருங்கள், நீ பேச நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதெல்லாம் உனக்கு போதிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். உன் தகுதியற்ற நிலையை சாக்காக சொல்லாதே, படிப்பில்லை என்று சொல்லாதே, சுகமில்லை என்று சொல்லாதே, சரீரத்திலே பலம் இல்லை என்று சொல்லாதே, வயதில்லை என்று சொல்லாதே, வயது அதிகமாகிவிட்டது என்று சொல்லாதே, எதையும் சாக்காக சொல்லாதே. ராஜா உன்னை அழைக்கும் பொழுது தயங்குவதற்கு அவசியமே இல்லை. When the king calls you, there is no need for you to produce excuses and be hesitant. He calls you. எத்தனை அருமையான பக்தர்களை ஆண்டவர் பயன்படுத்தவில்லையா? மாலாவி நாட்டிலே, ஆப்பிரிக்காவிலே கடந்த ஆண்டு ஒரு கூட்டத்திலே, மிஷினரி கூட்டத்திலே ஒரு வாலிபனை நான் சந்தித்தேன். அவன் எழுந்து நின்று தன்னுடைய சாட்சியை சொன்னான். சாதாரண குடியானவன், அவன் அணிந்திருந்த சட்டை சரியானபடி அது ஒழுங்கான ஒரு நிலையில் இல்லை, அவனுடைய கால்களிலே ஷூ கிடையாது, பாதரட்சை செருப்பு கிடையாது. ஆனாலும் அவன் சொன்னது என்ன தெரியுமா? நான் ஒரு குடியானவன், சோளமும் பருத்தியும் பயிர் செய்கிறவன், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு என் நாட்டின் எல்லை தாண்டி என் நாட்டின் எல்லைக்கு அருகில் இருக்கிற மொசாம்பிக் நாட்டுக்கு சென்று இயேசு கிறிஸ்துவை நான் அவ்வப்பொழுது அறிவித்து வந்திருக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் மொசாம்பிக் நாட்டை கைப்பற்றின பிறகும் கூட வியாபாரம் செய்ய வழி இல்லாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவை போய் நான் அறிவித்திருக்கிறேன். நான் அறிவித்ததன் பலனாய் 24 நான் எல்லை தாண்டி அந்த நாட்டுக்குள் சென்றதனாலே இன்றைக்கு 37 சபைகள் அங்கே உருவாகி இருக்கின்றன என்று சொன்னான். நான் அவனை உற்று பார்த்தேன். சாதாரண ஒரு வாலிபன், கால்களிலே கூட பாதரட்சை கிடையாது. A young man who had no shoes on his feet, who had a shirt that was wrinkled, who was not impressive in appearance. Yet, a farmer who had crossed the border and gone into Mozambique under communist regime, 24 times he had visited Mozambique and has planted 35 churches. I said to myself, here is God's faceless, nameless, anonymous missionary, barefooted missionary. காலிலே பாதரட்சை இல்லாத, பெயர் இல்லாத, ஒருவேளை மற்றவர்கள் புகழ்பாடாத கடவுளின் ஒரு மிஷினரி இவன் என்று அவனை குறித்து நான் எண்ணிக்கொண்டேன். என் அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறாரோ
அதை அவர் கையில் கொடுக்கும்படி அவர் அழைக்கிறாரே ஒழிய கொடுக்காததை பார்த்து கொடுக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற நிலையில இருக்க உன்னை அவர் விரும்பவில்லை. செய்ய முடியாது என்று சொல்லாதே, தயங்காதே, அழைக்கும் பொழுது தயக்கமில்லாமல் ஒப்புக்கொடு. மோசேயின் அழைப்பில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தற்பிரதிஷ்டையை பார்க்கிறோம். மோசேயை ஆண்டவர் அழைத்தார், தயங்கினான், தயக்கத்தின் வாயிலாக ஆண்டவருடைய மனதை துன்புறுத்தினான், புண்படுத்தினான். ஆனால் இறுதியிலே தன்னை முழுவதுமாக அவர் கையிலே ஒப்பு கொடுத்தான். தன்னுடைய சுயத்தை முழுவதும் வெறுமையாக்கி அவருடைய சித்தத்திற்கு முழுவதுமாய் இணங்கி தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒரு காரியத்தை மட்டும் கூறி முடிக்கிறேன். ஆண்டவர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி ஒரு அழைப்பு கொடுத்தார். God called him to build the tabernacle. Remember, Moses must have been a great builder because the Egyptian training consisted of training in architecture. மோசே ஒருவேளை கட்டுவதற்கும் உரிய திறமையை அவன் பார்வோனின் அரண்மனையிலே கற்றிருக்க வேண்டும். ஆக ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னவுடனே, ஆம் ஆண்டவரே, பார்வோனின் அரண்மனையிலே பொறியியர் நான் படித்திருக்கிறேன், ஆகினாலே எதையும் நான் கட்டி உருவாக்கி சாதித்து விடுவேன் என்று மோசே பெருமை பாராட்டி இருக்கலாம். இன்றைக்கு நம்மிலே சிலர் ஊழியத்திற்காக ஆண்டவரிடத்திலே போய், ஆண்டவரே, என்னை விட்டா உமக்கு யாரும் கிடைக்க மாட்டார்கள் சுவாமி, இதோ என்னுடைய டிகிரி, இதோ என்னுடைய கித்தார், இதோ என்னுடைய பாட்டு, இதோ என்னுடைய வம்ச வரலாறு, என்ன போல யார் உமக்கு என்று நாம் கூறாவிட்டாலும் அவிதமாக நடந்து கொள்கிறோம் இல்லையா? அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அர்ப்பணம் அல்ல. ஆண்டவரே, என்னுடைய பயிற்சி எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது, அதை இன்றைக்கு அலமாரியிலே வைத்துவிட நீர் சொன்னாலும் அங்கே அழகாக அதை அடுக்கி வைத்து விடுவேன், உமக்காக நான் பணியாற்ற விரும்புகிறேன். I am willing to put away even my training. Moses never said, Lord, I have trained in architecture, Egyptian architecture. I'll build a tabernacle for you. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? மோசேயை பார்த்து, அதோ அந்த பெசலேயல், அவனை நான் அழைத்திருக்கிறேன், அவன் கூட இன்னும் சிலரை அழைத்திருக்கிறேன், இதோ இந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய நகைகளையும் தங்களுடைய பொருளையும் உன் கையிலே கொடுப்பார்கள், நான் உனக்கு திட்டம் கொடுக்கிறேன், ஆசரிப்பு கூடாரத்தை நான் சொல்லுகிறபடி நீ அமைக்க வேண்டும், உன் எகிப்திய பயிற்சியை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விடு, நான் திட்டம் கொடுக்கிறேன், நீ அதை செயலிலே நிறைவேற்று என்று ஆண்டவர் அழைத்தார். இதுதான் கிறிஸ்தவ ஊழியத்தின் முக்கியமான சாராம்சம். This is the essence of Christian service, to do what God wants us to do. ஆண்டவரே, நீர் எதை செய்ய சொல்லுகிறீரோ, கோயா மொழியிலே திருமறையை மொழிபெயர்க்க வேண்டுமா செய்கிறேன், குழு மொழியிலே திருமறையை மொழிபெயர்க்க வேண்டுமா, அங்கே போய் திருச்சபையை உருவாக்க வேண்டுமா, உம்மை பற்றி கூறி அறிவிக்க வேண்டுமா, எதை நீர் சொன்னாலும் நான் செய்கிறேன். என் திட்டங்கள் அல்ல, என் திறமை அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் பெருமையை முழுவதும் வெறுமையாக்கி நீர் செய்ய சொல்லுவதை நான் செய்கிறேன். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையை வெறுமையாக்கி அதை வெறும் தாளாக்கி அவர் கையிலே வெள்ளை தாளை கொடுக்கும் பொழுது அந்த தாளிலே அவர் எழுதுகிறார், அவர் சித்திரம் வரைகிறார், உன்னுடைய கையெழுத்தை மட்டும் நீ அதிலே போட்டுவிட வேண்டும். இதற்காகத்தான் அவர் உன்னை அழைக்கிறார். He is not calling you to execute your plans. He is calling you to come to him with a plain paper. He would write on this. It is his plan and not your plan. உன் திட்டங்கள் அல்ல, அவருடைய திட்டங்கள். இவ்விதமான அழைப்புக்கு ஆயத்தமாயிருக்கிறாயா? தோல்வி, ஏமாற்றம், சோர்வு இவற்றின் நடுவிலே, ஆண்டவரே, இதோ வெள்ளைத்தாள், இதோ என்னை வெறுமையாக்கி வெள்ளைத்தாளை உன் கரத்திலே தருகிறேன், ஏற்றுக்கொள்ளும். எங்கே ஆனாலும் சரி, சென்னையானாலும் சரி, பஞ்சாப் ஆனாலும் சரி, சீக்கியர்களானாலும் சரி, ஆதிவாசிகளானாலும் சரி, எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சேரிவாழ் மக்களானாலும் சரி, உயர்குல இந்துக்களானாலும் சரி, எங்கே என்னை பயன்படுத்த நீ சித்தம் கொண்டிருக்கிறீரோ, உன் சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன், இதோ என் வாழ்க்கை என்று உன் வாழ்க்கையை வெள்ளைத்தாளாக்கி அவர் கையிலே கொடுக்க நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த அழைப்பைத்தான் ஆண்டவர் இந்த இரவிலே நமக்கு தருகிறார். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே மறுபடியும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனித ஞானத்தினால் அல்ல, மனித வார்த்தைகளினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆகினாலே ஆவியானவர் எங்களோடு உரையாட வேண்டும், எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம்.
எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அடிபணிய உதவி செய்யும். ராஜாவின் அழைப்பை நாங்கள் கேட்க அந்த அழைப்புக்கு இணங்கி முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். எல்லா எண்ணங்களையும் எடுத்து போடும். எல்லா ஆவிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் அதட்டுகிறோம். இங்கிருக்கும் ஜீவியங்களை உள்ளங்களை உம்முடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம். சுவாமி, பிசாசின் பிடியிலிருந்து, மற்ற ஆவிகளின் பிடியிலிருந்து, அசுத்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து, தவறான வாழ்க்கை போக்கிலிருந்து, கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களிலிருந்து, சுயநலமான வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம். உமக்காக, உம்முடைய மகிமைக்காக, உமக்கு பயனுள்ளவையா இருக்கும்படியாக இந்த ஜீவியங்கள் உமக்கு சொந்தமாக வேண்டும். ஆகினாலே நீர் எங்கள் நடுவிலே செயலாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.